ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் முகேஷ் கண்ணா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் ஃபார் மொபைல். மொபைலுக்கான ரெண்டு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஷாட், செகண்ட் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்களே நல்லா வீடியோ எடிட் பண்ணலாம், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட க்ரியேட் பண்ணலாம் யாரோட உதவியுமே இல்லாமல். ஸோ நீங்கள் யார்ட்டுமே ஹெல்ப் கேட்காம உங்களாலேயே நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்க முடியும் உங்கள் ஸ்டேட்டஸில். வேறு ஏதாச்சும் யூஸ்னால் கூட நீங்கள் வந்து இந்த ரெண்டு அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சிச்சின்னா உங்களுக்காக நீங்களே வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இன்ஷாட். ஸோ நான் இன்ஷாட் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இன்ஷாட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, காலேஜ் இருக்குது. இந்த ஃபோட்டோ காலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். போன வீடியோவில் பார்க்காதவங்க வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே இருக்கும் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கிறது. எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன்னா நான் வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன், ஓடுது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 10 செகண்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 செகண்ட் மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி இந்த ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 2 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா எனக்கு நடுவில் இருக்க 30 செகண்ட் மட்டும் வேணாம், மீதி எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 30 செகண்ட் மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட்னா இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து 1 நிமிஷம் இருக்குன்னா 30 செகண்டு ஒரு தனி வீடியோ வேணும், இன்னும் 30 செகண்ட் வந்து இன்னொரு தனி வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ட்ரிம்மோட ஆப்ஷன். தென் பார்த்தீங்கன்னா ஃபிட்டு. ஸோ இந்த ஃபிட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வரும், அந்த பார்டர் மாதிரி ஒன்று வரும். ஸோ எனக்கு பார்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டிபி வைக்கிறீங்களே அதுக்கு வந்து இந்த ஃபோட்டோக்கான ஆப்ஷன் இது ஃபுல்லாக வரும். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிங்கன்னா சின்னதாக வரும், ஒரு மாதிரி இந்த ஜஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், நடுவில் இருக்கிறது மட்டும் தான் தெரியும், சைடில் இருக்கிறது எதுவும் தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே எல்லாமே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது, ப்ளர் பேக்ரவுண்ட். இந்த நீங்கள் வீடியோவில் என்ன இருக்கோ அதே வந்து ப்ளராக பேக்ரவுண்டில் தெரியும். ஸோ அது வேணால் வச்சுக்கோங்க, நான் எப்பவுமே நோ ஃப்ரேம் தான் வைப்பேன். தென் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது ஃபில்டரில் பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கலரில் ஏதாச்சும் ஒன்று வச்சு காமிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த்து கேட்கும். ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் எவ்வளோ வேணும் அது இன்க்ரீஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்குது, எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி எஃபெக்ட் மாதிரி நிறையா வரும். தென் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகிற மாதிரி இருக்கும், நிறையா இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, இங்கே டைமண்ட் ப்ளரில் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளர் பண்ணி போடணுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லைட் எஃபெக்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு ரெண்டர் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளர் கலரில் டபுள் கலர் லைட் வரும். ஸோ உங்களுக்கு எதுவுமே வேணாம்னா இங்கே ஒரிஜினல் இருக்கும். அட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க, ப்ரைட் ஆகும் அப்படியே. உங்கள் டார்க் வேண்டாம், சப்போஸ் உங்கள் வீடியோ வந்து டார்க்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டை வச்சு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் டார்க் ஆகும் அப்படியே கான்ட்ராஸ்ட்டில். தென் வாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் எல்லோயிஷ் கலர் மாதிரி கொடுக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சேச்சுரேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற கலரையே வந்து நல்லா டார்க்காக கொடுக்கும். இப்போ க்ரீன் க்ரீன் பார்த்தீங்கன்னா க்ரீன் டார்க்காக இருக்கும், நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு தெரியல பாருங்கள். இப்போ நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே பிளாக் கலரில் மாறும். புரியுதா? இதுதான் வந்து சேச்சுரேஷன். ஸோ உங்களுக்கு டார்க்காக வேணுனா டார்க்காக வச்சுக்கோங்க, பிளாக்காக வேணுனா பிளாக் பண்ணிக்கோங்க. தென் மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, சொன்னால் வீடியோ லென்த்தாக போயிடும். விக்னைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல கர்வ், பிளாக் கலரில் ஒரு கர்வ் கிடைக்கும். உங்கள் வீடியோ நல்லா ஃபோக்கஸ் ஆகுவீங்க, நடுவில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது நல்லா வந்து ஃபோக்கஸ் ஆகி காட்டும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த ஃபில்டரோட ஆப்ஷன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் மியூசிக் கிளிக் பண்ணுறேன், அதில் ஆட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஷாட்லேயே டிஃபால்ட் மியூசிக்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு. ஸோ இல்லை உங்கள் மொபைல்லே உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் போடணும்னு நினச்சினா மை மியூசிக்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதில் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சாங் செலக்ட் பண்ணுறேன் மொபைலில் இருக்கிறது சும்மா ரேண்டமாக. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன் பாருங்கள், இதுக்கு மேலே ப்ளே பண்ணால் எனக்கு காப்பிரைட் மியூசிக் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஸோ தென் டிக் கொடுத்துருங்க. தென் இந்த ஸ்பீடு, வீடியோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஸ்பீடாக ப்ளே ஆகும், தான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணால் ஃபுல்லாக ஸ்பீடாகும். ஸோ தென் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுற பாருங்கள், அப்படியே பாருங்கள் நல்லா ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகுதான். இப்போ நல்லா ஸ்பீடாக போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பீடோட ஆப்ஷன். தென் பார்த்தீங்கன்னா இங்கே க்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ராப் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, 1:1, 4:5. ஸோ இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா 7:9, இதுதான் வந்து யூடியூபோட ஃப்ரேம். ஸோ நார்மல் மொபைல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 9:16, இதுதான் வந்து மொபைலோட ஃப்ரேமு. ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 16:9 வைப்பேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு மூவி லுக் வேணும்னு கேட்டிங்கன்னா 2:1 கொடுத்தீங்கன்னா ஒரு மூவி லுக் கிடைக்கும். பாரு நான் இப்போ வந்து கொடுத்து டிக் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஃப்ரேம் மாதிரி ஒரு கிடச்சிருக்கும். பாரு நான் ப்ளே பண்ணுறேன், பாரு பார்க்குறது மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். எமோஜிஸ் எல்லாமே வரும், எந்த செகண்ட்ஸில் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கும். பாருங்கள் எந்த வீடியோலேருந்து எந்த செகண்டுக்கு வரணும் அப்படிங்கிறது கேட்கும். இந்த வீடியோலேருந்து இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்டு ப்ளே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டி கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகிக்கும். இப்போ நோட்டி பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சத்தில் அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து வரும், நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்துச்சு. ஸோ அதனால் எந்த செகண்ட்லேருந்து எப்போ வேணும் அப்படிங்கிறத நீ வந்து பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இருக்குது உங்களுக்கு, சப்போஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்மிட்டன், BADMIN பேட்மிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்மிட்டன் சொல்லிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி ஃபாண்ட் இருக்குது, ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்ல அப்ளிகேஷன் தான். ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன் ஆப்ஷன். ஸோ பாருங்கள் இந்த வீடியோ ஓடுறதில் அந்த ப்ளஸ்ஸு, அதை சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணிங்கன்னா வால்யூம் வரும். இது நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது, இது யூஸ் பண்ணி வீடியோ ஃப்ரேம் எல்லாமே ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப், ஃப்ளிப் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஃப்ளிப்புமே இருக்குது, நீங்கள் எது வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த இன்ஷாட் அப்ளிகேஷன் பற்றி, நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக சேவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே சேவ்னு ரைட் கார்னரில் மேலே இருக்கும், சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1080p 720p 640p இருக்குது. உங்களுக்கு எதில் வேணுமோ சேவ் பண்ணிக்கோங்க, நான் 1080p கொடுப்பேன் எப்பயுமே, சர்ன்னு சேவ் ஆயிரும். ஸோ கைஸ் அவ்வளோதான். ரெண்டாவது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண கைன்மாஸ்டர். ஸோ இது வந்து ஃபுல் வெர்ஷன் கிடையாது, இதில் வந்து சில இது தான் வந்து எடிட் பண்ண முடியும். ஃபுல் வெர்ஷன் வேணுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல் வெர்ஷனை பற்றி போடுறேன். ஃபஸ்ட்டு ஏன் நான் இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன் பற்றி போடுறேன்னா, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டா கொஞ்சம் நல்லா பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது, இதுதான் வந்து நம்ம இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் கிடைக்கும், 16:9, 9:16. இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஒரு ஃப்ரேம் சைஸு, 16:9 கொடுத்துப்போம். நான் எப்பயுமே கொடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா உள்ள இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும். மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தென் ஆடியோ இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா வாய்ஸ் இருக்குது, லேயர் இருக்குது, எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் மட்டும் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நான் மீடியோ கிளிக் பண்ணுறேன், வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ உங்கள் வீடியோ வந்து வீடியோவாகட்டும், இல்லை வந்து ஃபோட்டோ வந்து வீடியோ மாற்றணுமா இதனால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து இங்கே பாருங்க அடோப் லைட் ரூமில் வந்து நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுவேன், இந்த ஃபோட்டோ தென் இது இந்த ரெண்டு ஃபோட்டோ எல்லாமே எடிட் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா பாருங்க இந்த ரெண்டு ஃபோட்டோ இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன், இது வந்து ப்ளே பண்ணால் ப்ளேவாகும். இப்போ வந்து எதுவும் பேக்ரவுண்டில் மியூசிக் எதுவும் ஆட் பண்ணல, ரெண்டு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சாங்கு இந்த வீடியோக்கு வந்து ஆடியோ கொடுக்கணும். பாருங்க ஆடியோ ஆப்ஷனாக எனேபிள் ஆகிடுச்சு, தென் லேயர் எனேபிள் ஆகிடுச்சு, வாய்ஸ் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாங் வச்சுருப்பீங்க, பிடிச்ச சாங் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இன்சர்ட் ஆயிரும், இன்சர்ட் ஆகிடுச்சா. தென் இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும், நான் வந்து சவுண்டு வந்து மியூட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வந்து காப்பிரைட் மியூசிக் வரும். ஸோ அதனால் நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், வீடியோ லென்த் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லேயரை கிளிக் பண்ணுங்கள். லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மீடியா, எஃபெக்ட், ஓவர்லே, டெக்ஸ்ட், ஹேண்ட்ரைட்டன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மீடியா இருக்குது, இங்கேயும் ஒரு மீடியா இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் வந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை வந்து வீடியோவோ இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மீடியாவில் போய் இன்சர்ட் பண்ணும்.
செகண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஒரு வீடியோ ப்ளே பண்ணும், இல்லை அந்த வீடியோவுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த லேயரில் போயிட்டு இன்னொரு லேயரில் வந்து நம்ம வந்து வீடியோ ஆட் பண்ணுறதுக்காக மீடியா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து அதே வேறு ஃபோட்டோ எடுக்கிறேன் பாருங்கள், எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம், இதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிடுச்சு, டிக் கொடுத்துட்டேன், இது வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோ அப்படி வரத்துக்காக கிளிக் பண்ணிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத பாருங்கள், ஃபேடின்னாய் வரணுமா, பாப்பாய் வரணுமா. ஸோ பாருங்க, நான் வந்து இந்த ஸ்லைட் ரைட் வச்சுருக்கேன், இதை பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வரணும் அப்படின்னா இது வச்சுக்கோங்க, இந்த செகண்ட் 1.5 ஸ்பீடாக வரணும்னா அந்த மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் நார்மலாக இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ மேலே ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் கொடுக்கணும் ஐகார்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஓரமாக வந்து உங்கள் ஃபேஸ் தெரியணும், நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்படிங்க உங்கள் ஃபேஸ் வந்து இங்கே வச்சுட்டு ப்ளே பண்ணி விட்டுட்டு இதையும் வீடியோ கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அதையும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன், லேயரில் போகிறேன், மீடியா போகிறேன். ஸோ அதே மாதிரி வீடியோ எங்கே இருக்குது சூப்பர் வாட்ஸ்அப் வீடியோ ரேண்டமாக ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள், ஓகே கொடுத்துட்டா பாருங்கள், வீடியோ வந்து ஒரு சைடில் வச்சிட்றேன், ப்ளே கொடுக்குறேன் பாருங்கள், அந்த வீடியோவும் ப்ளே ஆகிட்டுருக்கோம், எல்லாமே வந்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு தான் இந்த லேயர் ஆப்ஷன். ஸோ தென் வாய்ஸ் பற்றின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து வீடியோ பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து டப்பிங் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சுருக்கீங்க உங்கள் ஓன் வாய்ஸ்லேயே பேசுகிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வந்து வீடியோ ஆடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்கலாம், ஸோ ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிரும். பாருங்கள் நீங்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷன் தான், அந்த ஒயர் கலர் வந்திருக்குல்ல அதுதான் வந்து நீங்கள் பேசுனது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் வெர்ஷன் கிடையாது, இந்த ஆப்பை வந்து செட்டிங்ஸில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மாஸ்டர் வால்யூம், ஆட்டோ மாஸ்டர் வால்யூம், ஃபேட் இன் ஃபேட் அவுட் எல்லாமே இருக்குது. வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் சவுண்ட் நல்லா ஹையாக வரும் அப்படின்னு வச்சிங்கனா ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுங்க, கடைசியில் அதே மாதிரி லோவாக முடியும்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், இங்கே பாருங்கள் இந்த 3 dot சிம்பிள் இருக்கா, அது வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் 6 MB தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, இது வந்து கம்மி டியூரேஷன் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா 720 இருக்குது, 540 இருக்குது, 480, 360 இருக்குது. ஃப்ரேம்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 30, 25 எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க, ஹையாக வேணால் ஹையாக வச்சுக்கோங்க, லோவாக வேணால் லோவாக வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரேம்லேயே இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்பீடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நெட் ஆஃப் வந்துட்டு இந்த யூஸ் பண்ணுங்கள். ஸோ தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கைஸ் இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் மார்க் வரும். வாட்டர் மார்க்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கைன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேட் வித் கைன் மாஸ்டர்னு சொல்லிட்டு வரும். சப்போஸ் நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள் டெலிட் ஆப்ஷன் கேட்குது, கூகுள் பே கனெக்ஷன் ஃபெயில்டு, சைன்இன். ஸோ இப்போ நான் வந்து நெட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன் கைன் மாஸ்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், கைன் மாஸ்டர் ப்ரோ சிசி. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் பற்றி. எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நல்லாவே வீடியோ எடிட் பண்ணலாம், நல்லாவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கைன் மாஸ்டர் ப்ரோ சிசி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், அதேமாதிரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் மருத்துவ ஒரு வீடியோட சந்திப்போம். மந்தன் பை பை முகேஷ் கண்ணா.